ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். ஏதாவது மணல் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு சிலவங்களுக்கு அந்த தோல் எல்லாம் எடுக்கும்போது வந்து ஒழுங்காக வராதுங்க, இந்த உருளைக்கிழங்கோட பிஞ்சு வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எப்போதுமே உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு தோலை எடுங்கங்க, அப்போ வந்து ஈஸியாக வரோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் தான் இங்கே எண்ணெய் சேர்க்குறேன், ஏன் தெரியுமா? ஸோ இது ஒரு மாடல், நான் வந்து 2-3 சைஸில் காமிச்சு தரேன். இது ஒரு மாடல், இதில் வந்து ஆயில் கம்மியாக வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைங்க. ஸோ அதுக்கு ஏற்ற கொஞ்சம் கடுகு. கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொட்டேட்டோவை சேர்க்க வேண்டியதாங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஓகே, பொரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம் வந்து பொட்டேட்டோவை நீங்கள் சேர்த்துருங்கங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. ஸோ கிண்டிட்டோங்க. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோங்க. நான் இதுக்கு இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேங்க. 2 பொட்டேட்டோவுக்கு நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கேட்ட உப்பு. உப்பு எப்போதுமே இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு பாருங்கள், கூடிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஃபேவரட். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை தான் மேக்ஸிமம் கொண்டு திரிவாங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே எல்லா இதுக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாகும். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எந்த வித ஃபுட்டாக இருந்தாலும், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், நார்மல் சாதம், எல்லாத்துக்குமே செம ஒரு சைட் டிஷ்ங்க. ஸோ இதை நான் வந்து அப்படியே சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சிம்மில் தான் வச்சுட்டு தான் இதை பண்ணணும், இல்லைன்னா அது உடஞ்சிரும் எல்லாமே. ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், இதே ஷேப்பில் வேணுங்கி சிம்லேயே வச்சு பண்ணணும், இல்லைன்னா அங்கங்கன்னு உடஞ்சி உடஞ்சி அது மாவு போல் ஆயிருங்க. ஏன்னா பொட்டேட்டோ சீக்கிரம் வந்துடும், ரொம்ப ஈஸி, அங்கே சீக்கிரமே முடிஞ்சிடும். குயிக் ஃபாஸ்ட் ஒரு ரெசிபி ஆகுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு மாடல். இன்னும் நான் வேறு 2 சைஸ் மாடல் போடுறேங்க கண்டிப்பாக வீடியோவில், ஃபர்தராக வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோந்தாங்க, நம்ம பொட்டேட்டோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.